ஆண்டாள் ரங்கமன்னார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். 23 பாட்டு. மாரி மலமுழங்கில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாம் உன் கோயில் நின்று மிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இங்கே இந்த பாசுரத்திலே அவன் வந்திருந்த ஆயர் பண்டிர்கள் நப்பின்னை அடக்கம் வந்திருப்பவர்களுடைய சொற்களுக்கு செவிசாய்த்த ஒரு தன்மையை காட்டுகிறது. இதுவரை சரியான ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்களே அது இல்லாமல் தான் இருந்தது. இந்த பாசுரத்திலே நாம் இறங்கி பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் பலபடியாக அவர்களுடைய பிரார்த்தனைகள் செய்யப்பட்டதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் எம்பெருமான் என்கிறதை நாம் இங்கு பார்த்து அனுபவிக்கிறோம். முதலிலே அப்பொழுது என்ன நேர்கிறது, அவர்களுக்குள்ளே ஒரு சம்வாதம் நேர்கிறது, எப்படி பேசுகிறார்கள், ஒருவருக்குறை என்ன சம்பாதம் நேர்கிறது, என்ன சம்பாஷணை நேர்கிறது, அதன் முடிவு எவ்வாறு இருக்கிறது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கிறோம் இந்த பாசுரம் வாயிலாக. மாரி மலமுழங்கில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதிரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல என்று சொல்லி அவனை பெரிதாக வர்ணிக்கிறார்கள். அங்கே காட்டிலே வசிக்கக்கூடிய சிங்கம் மாரி காலத்திலே குகையிலே அடங்கி ஒடுங்கி கிடக்கும். மற்ற காலங்களிலே தான் அவை அந்த சிங்கமானது இறை தேடுவதற்காக வேண்டி வெளியே புறப்பட்டு தன்னுடைய மிடுக்கையெல்லாம் காட்டி கொண்டு திரியும். அப்படி திரியக்கூடிய அந்த சிங்கமும் கூட மாரிக்காலம் வந்துவிட்டது என்று சொல்ல வருஷா காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதனாலே பாதகம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய குகையிலே அடங்கி ஒடுங்கி கிடக்குமா போலே அதற்கப்புறம்தான் அது பரப்படுமா போலே நீம் இவ்வேளை வரை உன்னுடைய நப்பின்ன பிராட்டியினுடனே சுகமாக ஆனந்த அனுபவம் பண்ணி கொண்டு இருந்தாலும் கூட இப்பொழுது அந்த குகையை விட்டு வெளியே வரும் சிங்கம் மாதிரி நீ பிடிமையரை சிரித்து கொண்டு அது வருகிறதே, அதே மாதிரி நீயும் கம்பீரமாக வர வேண்டும் என்று அவர்களுடைய பிரார்த்தனை முதற்கண் அமைந்து விளங்குகிறது. இங்கே அது எப்படி என்பதை மறுபடியும் பார்ப்போம். சொற்றொருடைய போக்கிலே மாரி மலமுழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று சொன்னால் சிறந்த சிங்கம், இவனும் சிங்கம் அல்லவா, இவன் யசோத இளஞ்சிங்கம், அது காட்டிலே வசிக்கிற சிங்கம், இவன் நாட்டிலே திருவாயர்பாடியிலே உண்டான சிங்கம், இது நல்ல பொருத்தம் நாம் கண்டு மகிழ முடிகிறது. மாரிமலமுழங்கில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து தூங்கிக் கொண்டிருந்த நிலை போய் கொஞ்சம் தன்னான தானானதனுடைய சமய நிலையை அடைந்து அறிவுத்து தீவிழித்து இதுவரைக்கும் இந்தாத பெரிய 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 யானைகள் வந்து இப்படினா லட்சியமாக இருந்துவிடும், அவைகளை போய் ஒரு துன்புறுத்த செய்யாது, அந்த மாதிரி துன்புறுத்துவதற்காக வேண்டி புறப்படாது, குகையிலே மண்டி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை அது வருஷா காலத்தில். ஆனால் இப்பொழுது வருஷா காலம் முடிந்த பிற்பாடு என்ன பண்ணும் என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு சின்ன சப்தம் ஏற்பட்டாலும் என்ன, நாம் மிருகராஜனாக இருக்கக்கூடியவனை யாரிடையே டிஸ்டர்ப் பண்ணுறது, நமக்கு இது இடையூறு பண்ணுவது என்று சொல்லி தீ விழித்து தீப்பிழம்பு போல அதனுடைய கண்களானது விழிக்குமாம். பிரபாவம் ராவணாசுர வீரரே
மாரி மலமுழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று சொன்னால் சிறந்த சிங்கம் இவனும் சிங்கம் அல்லவா, இவன் யசோத இளஞ்சிங்கம், அது காட்டிலே வசிக்கிற சிங்கம், இவன் நாட்டிலே திருவாயர் பாடியிலே உண்டான சிங்கம். இது நல்ல பொருத்தம் நாம் கண்டு மகிழ முடிகிறது. மாரிமலமுழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து தூங்கிக் கொண்டிருந்த நிலை போய் கொஞ்சம் தன்னான தானானதனுடைய சங்கிய நிலையை அடைந்து அறிவுத்து தீவிழித்து இதுவரைக்கும் இந்தாத பெரிய 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 யானைகள் வந்து பிடினாலும் கூட அலட்சியமாக இருந்துவிடும். அவைகளை போய் ஒரு துன்புறுத்த செய்யாது. அந்த மாதிரி துன்புறுத்துவதற்காக வேண்டி புறப்படாது. குகையிலே மண்டி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை அது வருஷா காலத்தில். ஆனால் இப்பொழுது வருஷா காலம் முடிந்த பிற்பாடு என்ன பண்ணும் என்று சொன்னால், எங்கேயாவது ஒரு சின்ன சப்தம் ஏற்பட்டாலும் என்ன, நாம் மிருகராஜனாக இருக்கக்கூடியவனை யாரிடையே டிஸ்டர்ப் பண்ணுறது, நமக்கு இது இடையூறு பண்ணுவது என்று சொல்லி தீவிழித்து தீப்பிழம்பு போல அதனுடைய கண்களானது விழிக்குமாம். தீவிழித்து வேரி மயிர் பொங்க, வேரின்னு சொன்னால் ஒரு வாசனை நிறைந்தது, அந்த பிடலிக்கே அதனுடைய அந்த சிலுப்பும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வாசனை அது பரவும். வேரி மயிர் பொங்க, அப்படி பொங்கி சுருங்கியிருந்த மயிர்களையெல்லாம் சிலிர்த்தி விட்டு கொண்டு வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி அப்படி எல்லா பக்கத்திலையும் அப்படி ஒரு தரம் ஒரு ராஜநடை அந்த குகைக்குள்ளேயே போட்டு பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முறங்கி புறப்பட்டு ஒரு நிமிரு மூணு நிமிர்ந்து சோம்பேறித்தனத்தை சோம்பல் முடித்து கொண்டு சொல்வார்களே, அந்த மாதிரி தன்னுடைய சரீரத்தை நீட்டி ஒரு சோம்பலை முடித்து கொண்டு மூணு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதனமா போல நீயும் வர வேண்டும். நீ போய் போனா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியமாறான் தருளையில ரொம்ப. இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இதற்கு முன்னாடி ஒரு சிறு சம்பாஷணம் நடந்தது. நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், உங்களை இவ்வளவு தூரம் அலைய வைத்து விட்டேனே ஆயர் கொண்டீர்கள், என்னுடைய சுபாவம் உங்களுக்கு தெரியாதா, நான் என்னுடைய அடியவர்களை துன்புறுத்தக்கூடியவன் அல்லவே, அப்படிப்பட்டவன் நான் முன்னாடியே வந்து உங்களை நான் நாடி வந்து என்ன என்ன என்று உங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் உங்களுடைய ஆர்வத்தையும் மற்றொரு உங்களுடைய பிரார்த்தனையும் நான் புரிந்து கொண்டு அதற்கு வேண்டியன நான் செய்திருக்க வேண்டும் முன்னமேயே, அப்படி இல்லாமல் உங்களையெல்லாம் இவ்வளவு பரம பாகவதிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணமிகளை எல்லாம் இங்கே வரவழைத்து நான் அல்லவா குற்றம் இழைத்து விட்டேன், அதற்கு என்ன பரிகாரம் தேடுவது என்று சொல்லி இறக்கப்படுகிறான் அவன், அனுதாபப்படுகிறான் கண்ணன். அப்பொழுது இவர்கள் சொல்ல, அது அப்ப நீங்க வந்த சரி ஏதோ வந்து விட்டீர்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவாது, அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், ஆனால் நீங்க வந்த காரியம் என்ன அதை சொல்லிவிட்டீர்கள் என்றால் உடனே நான் சடக்குன்னு அதை முடித்து தருகிறேன் என்று அவன் கூற முற்பட, அப்பா அவ்வளவு எளிதாக சொல்லிவிடுவோமா என்ன, அதை இங்க ஏகாந்தமாக உன்னுடைய அறையிலே இருந்து விண்ணப்பிப்பதற்காக வேண்டி நாங்கள் வரவில்லை, அது உன்னுடைய சிங்காதனத்திலே ஏறி இருந்து திருவோலக்கத்திலே உன்னுடைய பெரிய கோஷ்டியிலே உன்னுடைய தர்பாரிலே கேட்க வேண்டிய விஷயமாக்கும், அது எல்லோரும் கேட்டறிய வேண்டும், நீயும் கேட்டறிய வேண்டும், அப்படிப்பட்ட விஷயத்தை நாங்கள் கூறப்போகிறோம், அவ்வளவு ரொம்ப உயர்ந்த விஷயம் அது, அதனால் இங்கே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அதற்காகத்தான் அவனை தர்பாருக்கு அவனுடைய சபைக்கு அவனுடைய திருவோலக்கத்திற்கு வரவழைக்கக்கூடிய பாசனமாக இது அமைந்திருக்கிறது என்று பெரியவர்கள் கருதுவார்கள். அதனால்தான் கோதரமா போலே நீ பூவை போனா உன் கோயில் நின்னும் நீ இருக்கிற அந்த உள்ளிலிருந்து இங்கனே போந்தரளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து நீ ராஜாவானபடியினாலே வசுதேவ புத்திரனானபடியினாலே நீ அங்கே அமர்ந்து எங்களுக்கு பிரஜைகளாகிற எங்களுடைய வார்த்தை என்ன என்பதை அங்கு வந்து கேட்க வேண்டுமே ஒழிய இங்கு வந்து கேட்கக்கூடாது என்று அவர்களுடைய அபிப்பிராயத்தை நாம் இங்கே அறிகிறோம். இந்த பாசுரத்திலே மிக ரசமாக சில அர்த்த விசேஷங்களை பெரியவர்கள் இட்டு காட்டி இருக்கிறார்கள். ஆச்சாரியபரமான சுவாபதேசம் என்று சொல்லி மிக அழகாக ஒரு பதந்தோறும் காட்டுகிறார்கள் அவர்கள். அதை நான் கோடிட்டு காட்டி முடித்துக் கொள்கிறேன். மாரிமுரண்மணமஞ்சில் மண்ணி கிடந்திருக்கும் சீரிய சிங்கம் என்று சொன்னாக்க, இங்கே எம்பெருமானை சீரிய சிங்கம் என்று சொல்வது போன்று சுவாமி எம்பெருமானாரையும் சீரிய சிங்கமாக சொல்வது வழக்கம். கலிமிக்க சென்னல் கலைய கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளந்தடித்து அதனால் வலிமிக்க சீயம் என்று இவர் பாடப்படுகிறார் திருவரங்கத்த முதலார் என்பவராலே. இவரை சீயம் சீயம் என்று சொன்னால் சிங்கத்தை சொல்லுவது, இவரும் சிங்கம்தான், இந்த சிங்கத்துக்கு வலிமை இதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம்
அப்படியே உட்கொண்டு உட்கொண்டு அதனாலே வலிமை பெற்று சிங்கமாக விளங்குகிறாராம் சுவாமி எம்பெருமானார். அப்படி இருக்கக்கூடிய சீயமாக இவரை இவரையும் உணர்த்தி இருக்கிறபடினாலே இங்கே உட்பொருளாக இவரையும் நாம் அறிந்து கொள்கிறோம். மாரிமலம் முழங்கில் மன்னி கிடந்திருந்தும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து வேறு பெயர் பொங்க எப்பாடும் பேருந்துன்னு சொன்னாக்க போக வேண்டிய கால தீர்த்தகரதாமின் திரிந்து என்று சொல்லுகிறபடிக்கு எங்கும் திரிந்து எல்லோரையும் அனுகிரகம் பண்ண வேண்டிய ஒரு நிலையிலே நீர் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியனை பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி சுவாமி எம்பெருமானார் இங்கே உட்பொருளாக கருதப்படுகிறார் என்கிற ஒரு துவன்யர்த்தத்தையும் பெரியவர்கள் புலப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனைய பதங்களில் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு அவகாசம் இல்லை என்கிறபடியினாலே கோடிட்டு காட்டினபடி இதையும் நாம் கண்டு மகிழ்வோமாக. Ready, my.